நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கர், சேலம் சீக்கிரம் அகாடமில இருந்து. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்த மாதிரி நம்ம பார்க்க போறது வந்து போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கான மேக்ஸ் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இது டே ஒன் ஆன கிளாஸ். மொத்தம் இதில் மொத்தம் எத்தனை கேள்வி கேட்க போறாங்க? சைக்காலஜியில் 30 கேள்வி கேட்க போறாங்க, ஸ்கூல் மேக்ஸ் வந்து ஒரு 10 கேள்வி. மொத்தம் 40 கேள்வி டீம் யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு கேட்க போறாங்க. ஓகேங்களா? மொத்தம் 80ல 40 கேள்வி, அதாவது பாதிக்கு பாதி 50%. அதனால் இந்த கிளாஸஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 5 கேள்வி வேதும் நம்ம இந்த பார்த்து ஒரு ஒரு நாள் இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து விடுபட்டு எண்ணெய் நிரப்புக, மிஸ்ஸிங் நம்பர். ஓகேங்களா? விடுபட்டு எண்ணெய் நிரப்புக. இதுலேருந்து ஒரு கிளிமம் ரெண்டுலேருந்து ஒரு 3 கிளி உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்டு தான் இருக்காங்க. 3 கிளி கன்ஃபார்மாக வரும் இந்த கேள்வியிலேருந்து. இதுலேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத பற்றி சம் மாடல் கொஷின்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் கொஷின் சொல்கிற பாரு, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின், 3 - 6 9 - 18 42 question mark. 3 - 6 9 - 18 42 அடுத்தது question mark. இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்றது கேள்வி. ஓகேங்களா? இப்போ என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இல்லையா, அப்புறம் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், அப்புறம் கண்டிப்பாக நெகட்டிவ் வெளியே வரும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 3 இங்கே -6 இருக்குது. அப்போ எத்தனை மடங்குன்னா 2 மடங்கு. 9 இங்கே 18 இருக்குது, இது 2 மடங்கு. இப்போ 42 2 மடங்குன்னு எவ்வளோ வரும்? 84. அதனால் பண்ணுங்கள், 3 - -2 எவ்வளோ கிடைக்கும்? -6 கிடைக்கும். அடுத்து 9 - -2 - 18. அடுத்து இங்கே 42 இருக்கா? இப்போ 42 - -2 போட்டிங்கன்னா -84. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. ஃபஸ்ட்டு அந்த கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு நல்லா கவனிச்சு அதுலேருந்து ஃபெச் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. இது வந்து நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது காப்பி பண்ணிக்கோங்க, நம்ம அடுத்த கேள்வி பார்த்துடலாம். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, 3 - 7 - 15 - 31 க்வெஸ்சன் மார்க். இந்த கேள்வி பாருங்கள், இரண்டாவது கேள்வி 3 - 7 - 15 - 31 க்வெஸ்சன் மார்க். இந்த கேள்வியில் வேல்யூஸ்லாம் பாருங்கள், எந்த ஆர்டரில் போயிட்டுருக்கு? இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது, அதாவது அதிகமாகிட்டே போகுது. அப்போ அதிகமாகிட்டே போகுதுன்னா 1 மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், இல்லை வேல்யூஸை ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? 1 மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், பெருக்கி இருக்கணும், அப்போ தான் மதிப்பு அதிகமாகும். இல்லைன்னா என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? கூட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ 3-7 வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 4 கூட்டியிருக்காங்க. 7-15 பாருங்கள், 8 கூட்டியிருக்காங்க. 15-31 16 கூட்டியிருக்காங்க. அப்போ +4 + 8 + 16, இதனுடைய 2 மடங்கு இது, இதனுடைய 2 மடங்கு இது. அப்போ இதனுடைய 2 மடங்கு இல்லை +32. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க, 3-7 - 4 கூட்டியிருக்காங்க. 7-15 - 8 கூட்டியிருக்காங்க. 15-31 - 16 கூட்டியிருக்காங்க. அப்போ இங்கே +4 + 8 + 16 நெக்ஸ்ட் என்ன வரும்? +32 வரணும். அப்போ 31 + 32 கூட்டினீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் 63. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. இது இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம், அந்த மெத்தடும் சொல்லி கொடுத்துறேன். இப்போ 3 - 7 எடுத்துக்கலாம், இதே போல் இது 2 மடங்கா? அதே போல் 2 மடங்கு மேலே எவ்வளோ அதிகமாக இருக்குது? 1 அதிகமாக இருக்குது. இப்போ 3 - 2 + 1 7 கிடச்சிரும். அப்புறம் 7-15 பார்த்தீங்கன்னா அது 2 மடங்கு, 2 மடங்கு மேலே ஒரு மதிப்பு அதிகமாக இருக்குது. அப்போ 7 - 2 + 1 15. 15-31 2 மடங்கு, அதுக்கு மேலே 1 அதிகமாக இருக்குது. அப்போ 15 - 2 + 1 31. 15 - 2 + 1 31. புரியுதுங்களா? அப்போ இங்கே காமனாக இருக்கிறது 2 + 1 2 + 1 2 + 1. அப்போ 31 - 2 + 1 எவ்வளோ கிடைக்கும்? 31 ரெண்டால் பிறகுனா 62 + 1 63. இந்த கேள்வி எந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாம், இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிக்க நம்ம கஸ்டமர் 3 பார்த்துடலாம். Question mark. இப்போ இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா 3, 4, 10, 33, 36 136. அப்போ இதுவும் வேல்யூஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒன்று ஆட் பண்ணியிருக்கணும், இல்லைனா
மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ அடிஷனை பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் 1 வருது, இங்கே ப்ளஸ் 6 வருது, இங்கே ப்ளஸ் 23 வருது, இங்கே ப்ளஸ் 103 வருது. அப்போ இதில் லாஜிக் இருக்கான்னு பாருங்கள், 1, 6, 23, 103, எந்த ஒரு லாஜிக்கும் கிடைக்கல. அப்போ ப்ளஸ்ஸும் நம்மளுக்கு கிடைக்கல. அப்போ மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் செக் பண்ணி பாருங்கள், 3க்கும் 4க்கும் ஒரு மடங்கு, ஒரு மடங்கு மேலே அதிகமாக இருக்குது. இப்போ 4க்கு 10க்குனா 2 மடங்கு மதிப்பு, 10க்கும் 30க்கும் 3 மடங்கு, 30க்கு 136க்கும் 4 மடங்கு. அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 × 1 + 1 4 கிடைச்சோம். 3 × 1 பண்ணி 1 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 4 2 பெருக்கி 2 கூட்டினீங்கன்னா 10 கிடைக்கும். 4 × 2 = 8 8 + 2 = 10 கிடைச்சோம். அப்போ 10 இங்கே என்ன இருக்குது, 33. இப்போ × 1 × 2 நெக்ஸ்ட்டு × 3 வரும். × 3 இங்கே இருக்குது, 33 இருக்குது. அப்போ 30 + 3 = 33 கரெக்டா. அடுத்தது 33 × 1 2 3 வந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் × 4 வரும். இங்கே ப்ளஸில் +1 + 2 + 3 இங்கே +4 கிடைக்கும். ஸோ 33 × 4 எவ்வளோ வரும், 4 × 30 120, 4 × 3 = 12, 120 × 12 132, இங்கே +4 136. அப்போ 136 இங்கே × 4 நெக்ஸ்ட்டு × 5 இங்கே +4 நெக்ஸ்ட்டு +5 5 × 136 5 × 130 பார்த்தீங்கன்னா 5 × 13 = 65, 650 கிடைக்கும். 5 × 6 = 30. அப்போ 680 ப்ளஸ் இங்கே ஒரு 5, அப்போ மொத்தம் எவ்வளோ கிடைக்கும், 685. இதுதான் இந்த கேள்விக்கான விடை. இங்கே லாஜிக் பாருங்கள், × 1 + 1 × 2 + 2 × 3 + 3 × 4 + 4 × 5 + 5. ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணி பார்த்தோம், அது லாஜிக் செட் ஆகலை. அப்போ மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்த்தோம், ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா. அடுத்து நம்ம கேள்வி எண் 4 பார்க்கலாம். இந்த க்வெஸ்சன் 3 நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 4 பார்க்கலாம். 2 4 12 48 க்வெஸ்சன் மார்க், 2 4 12 48 அண்ட் க்வெஸ்சன் மார்க். இது வேல்யூஸ்லாம் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு, அதிகமாக தான் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சனா, இது வந்து × 2 பண்ணியிருக்காங்களா. ஓகேங்களா, நல்லா குறைங்க. 2 × 2 என்ன கிடைக்கும், 4. இப்போ 4 எதால் பெருக்கணும், 12 கிடைக்கும், 3 ஆல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து × 2, அப்புறம் × 3, அப்புறம் 12 இங்கே 48 இருக்குது. அப்போ எதாவது பெருக்கணும், 4 ஆக, 4 × 2 = 48. அப்போ ஃபஸ்ட்டு × 2, அப்புறம் × 3, அப்புறம் × 4 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், × 5 வரும். ஸோ 48 × 5, 5 × 40 = 200, 5 × 40 240, 240. ஸோ ஃபஸ்ட்டு × 2, அப்புறம் × 3, × 4, நெக்ஸ்ட்டு × 5, 5 × 48 240 என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. இதை காப்பி பண்ணிக்க நம்ம அடுத்த கேள்வி பார்த்துடலாம். கேள்வி எண் 5. கேள்வி எண் 5 பாருங்க. 0 3